தாஜ்மஹால் உலக காதலின் சின்னமாய் திகழும் ஒரு இந்திய கலைப்பொருள். இதன் பின்னணியில் பல மர்மங்கள் பதிந்திருந்தாலும் இதனுள் உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரின் காதலும் நேசமும் விலைமதிப்பற்றதாகும். பல ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான வேலையாட்களை கொண்டு விலைமதிப்பற்ற சலவை கற்கள் கொண்டு கட்டி முடிக்கப்பட்டது தாஜ்மஹால். உண்மையில் இதன் நேர் எதிராக பிரதிபலிக்கும் மற்றும் ஒரு தாஜ்மஹாலையும் கட்ட ஷாஜகான் நினைத்திருந்தார். காலத்தை கடந்து நிற்கும் இந்த காவிய சின்னத்தை பற்றிய சில வியக்க வைக்கும் தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். தாஜ்மஹால் அதிகாலை பிங்க் நிறத்திலும், நாள் வேளையில் வெள்ளை நிறத்திலும், இரவு நிலா வெளிச்சத்தில் தங்க நிறத்திலும் காட்சியளிக்கும். தாஜ்மஹாலின் தூண்கள் வெளிப்புறத்தில் சாய்ந்திருப்பது போன்றுதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பூகம்பம் வந்தாலும் கூட அவை கட்டிடத்தின் மீது விழாமல் வெளிப்புறத்தில் தான் விழும். மிக ரம்மியமான இந்த கட்டிடத்தை கட்ட 28 வகையான விலைமதிப்பற்ற சலவை கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தாஜ்மஹாலை நீங்கள் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் சமச்சீரான தோற்றத்தில் தான் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கும் கல்லறைகள் இரண்டும் வெவ்வேறு அளவில் இருக்கின்றன. பெண் கல்லறையை விட ஆண் கல்லறை பெரிது என கூறப்படுகிறது. அந்த காலத்தில் தாஜ்மஹாலை கட்டி முடிக்க 32 மில்லியன் இந்திய பணம் செலவாகி இருக்கலாம் என்றும் அதன் இன்றைய மதிப்பு 1 பில்லியன் டாலர் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளை தாஜ்மஹாலை போலவே கருப்பு தாஜ்மஹால் ஒன்று ஆற்றுக்கு மறுபுறம் கட்டும் யோசனை இருந்ததாக கூறப்படுகிறது. பேரரசர் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டி முடித்தவுடன் கட்டிட பணியில் வேலை செய்த அனைவரின் கைகளையும் வெட்டிவிடக் கூறினார் என்றும், தாஜ்மஹால் போன்று மற்றொரு கட்டிடம் உருவாகிவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் என்றும் வரலாற்று தகவல்களின் மூலம் அறியப்படுகிறது. தாஜ்மஹாலை கட்ட கட்டிட பொருட்களை கொண்டு வர 1000 யானைகள் பயன்படுத்தப்பட்டன. தாஜ்மஹாலின் கட்டிட நுணுக்கம் பெர்சியன், மத்திய ஆசிய, இஸ்லாமிய கட்டிடக்கலையின் கலவையாகும். முகலாய அரசின் இந்த கட்டிடம் இன்றளவும் உலகம் வியக்கும் கலைப்பொருளாக திகழ்கிறது. 22 ஆண்டுகளில் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க 22,000 பேர் வேலை செய்துள்ளனர்.